ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிட சக்திமான் 27 நட்சத்திரத்துக்குள்ளான வாழ்நாள் பலனை தான் சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போ நான் சொல்ல போகிறது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப மதிப்பான ஒரு நட்சத்திரம், முதலடியாக சொல்லிடுறேன். ஏன்னா மதிப்பு மரியாதை ரொம்ப விரும்புகிறவங்க அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து குரு நவகிரகத்தில். அந்த நட்சத்திரமான அதிதேவதன் கேட்டிங்கன்னா அதிதின்னு சொல்லப்படுது. அதிதின்னாக்கா விருந்தாளின்னு, நம்மளுக்கு வரக்கூடிய விருந்தாளி. அந்த அதிதிக்கு தான் அதிதீஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் அம்சம் உள்ளவர் அதிதீஸ்வரர். அவர் வழிபட போக வழிபடப்படக்கூடிய தெய்வமாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணிட்டு வரணும். ஏன்னா அது அதிதி உங்களுக்கு அதிதேவதாக இருக்கனால விருந்தாளியை வந்து நல்லா கவனிச்சுக்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்பப்போ எங்கெங்கே பார்க்குறீங்களோ தான தர்மங்கள் பண்ணிட்டு வரணும். உங்கள் கையால் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் கூட உங்கள் கையால் உணவு கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், தடைப்பட்ட விஷயங்களாக நடக்கும். இது ரொம்ப சுசுமான பரிகாரம் இது. அதனால் அந்த புனர்பூச நட்சத்திரம் சொல்லிக்கிறேன். புனர்பூச நட்சத்திரத்துக்குண்டான இது கேட்டிங்கனாக்கா பெண் பூனை மிருகம். பூனை பூனை வந்து நல்ல ஒரு வளர்க்கப்படக்கூடிய ஜீவன் தான் அது. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப பார்வை ரொம்ப கூர்மையானது. அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க, அடுத்தவங்க அதை கேட்டு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்பேற்பட்டவங்க நீங்கள். அதனால் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னராக நீங்கள் போகலாம், ஒருத்தருக்கு ஒரு அட்வைசராக போகலாம், ஒரு வெல்விஷராக போகலாம். இப்படிலாம் போனீங்கனாக்கா நீங்கள் நல்ல நிறைய பேருக்கு நல்லது செய்வீங்க, உங்களால் அவங்க பலன் அடைவாங்க. அப்பேற்பட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க புனர்பூச நட்சத்திரத்தில். இது இல்லாமல் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து அதிதேவதன் சொன்னது அதிதீஸ்வரன் சொல்லியிருக்கேன். அதிதீஸ்வரன்னாக்கா இங்கே வாணியம்பாடியில் அதிதீஸ்வரன்ற ஆலயம் இருக்குது. அங்கே ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போது போயிட்டு வந்தீங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு அந்த தர்ம பலன் கிடைக்கும், தான தர்மம். அங்கே போயிட்டு உணவு வழங்கிட்டு வரணும். அங்கேயும் அந்த கோவில்லையும் உணவு வழங்கிட்டு வந்தீங்கன்னா தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் இந்த அதிதீஸ்வர வணங்குறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா முக்கியமாக அதுதான் சாப்பாடு, உன்ன உணவு தான் இந்த உணவின்றி இந்த வாழ்க்கை இல்லை. அதனால் நம்ம எஞ்ச வயிறு தான் முக்கியமான விஷயம், பிரதானமாக இருக்குது. அது பசி வந்துட்டால் பத்தும் பறந்துமோன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்பேற்பட்ட அந்த அதிதீஸ்வரர் வணங்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக வாழ்ந்து வருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த திருவாதிரைக்கு வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த பூனையை வந்து நீங்கள் படம் வீட்டில் கூட வச்சுக்கலாம். பெண் பூனை எல்லோரும் வைக்கக்கூடாது. நீங்கள் அந்த பூனை வந்து உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உரியதாக இருக்கிறனால நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ரெட்டை பூனை கூட வச்சுங்க, ஒன்று வைக்கிறது வேணாம். ரெட்டை பூனை வச்சு நீங்கள் அதை வீட்டில் வச்சுட்டு வரலாம், அதை பார்த்துக்கிட்டு வரலாம். இது இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பச்சின்றது இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அன்னப்பறவை தான் சொல்லப்படுது. அன்னப்பறவை சாச்சா சரஸ்வதி உடைய அம்சம். சரஸ்வதிக்கு வாகனமாக உள்ளது அன்னப்பறவை. அந்த அன்ன என்ன பண்ணு சொல்லுங்கள். நம்ம நீரில் பால் ஊற்றினா அந்த பாலை மட்டும்தான் உறிஞ்சி சாப்பிடும், நீரை விட்டுடும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? நான் முன்னாடி சொன்னது கரெக்டுன்னு பகுத்து அறிவிக்கும். கண்டிப்பாக அது வந்து அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போது எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்கள்கிட்ட கேட்டு யாருமே நடந்தாலும் அவங்க நல்லா ஆகிடுவாங்க. அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கும் அந்த உதவிக்கு அவங்க குடிச்சிருவாங்களே, அப்பா நான் உன்னால் நல்லா ஆனேன், உன்னால் தான் பேர், நீ சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணேன், நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போது உங்கள் நன்றி தெரிவிப்பாங்க. நன்றி மட்டுமா தெரிவிப்பாங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியும் செய்வாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். அதனால் இந்த புனர்பூசத்தை பிறந்தவங்களை நீங்கள் புரிஞ்சுங்க. இது இல்லாமல் விருட்சம்னு பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தை சொல்லப்படுது. அந்த கொய்யா மரம் வந்துபோது அப்போ நீங்கள் அந்த கொய்யா மரத்தை பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம், அதை தொட்டு கும்பிடலாம், தப்பு கிடையாது. கொய்யா பழங்கள் அதை வச்சு நீங்கள் நிவேதம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், சுவாமிக்கு பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் ஈஸ்வரனுக்கு வந்து அந்த கொய்யாவை வச்சு வழிபட்டு வரலாம். இதெல்லாம் அந்த கொய்யா வந்து ரொம்ப முக்கியமான பழம். அது இப்போ உள்ள சர்க்கரை நோய்க்கெல்லாம் அது வந்து தீர்வு கொடுக்குறாங்க. அந்த கொய்யா இலையை வந்து சுத்தமாக பறித்து அதை தண்ணியில் போட்டு அதை வந்து அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்து வந்தாக்கா சுகர் கண்டிப்பாக குறையுது. நான் அனுபவபூர்வமான உண்மை, நான் குடித்து எனக்கு சுகர் குறைஞ்சிருக்கு, நானே செக் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் வந்து நான் அனுபவம் ஆராய்ச்சியில் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பேன். அப்பேற்பட்ட அந்த கொய்யா மரத்துடைய வெளிச்சத்தில் உண்டான இதுக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால. இதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை நான் போகிறேன். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து கூடும் நட்சத்திரங்கள்னு சொல்ல போகிறேன். அவங்களோட இணைஞ்சு நீங்கள் பணியாற்றும் போதோ இல்லை ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது நல்லது நடக்கணும் இல்லையா? அதனால் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குண்டான வரு குரு இல்லையா, அந்த குருவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது வந்து சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து சேரும்போது நல்ல விஷயம் நடக்கும். அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் சேர்ந்து எல்லா வகையான ஈடுபாடோடு
செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். இது இல்லாமல் குருவுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் சுக்கரன் ஆகாது, சுக்கரனுக்கும் குருவுக்கும் எப்பவுமே ஆகாது. அவங்க ஜாதகத்தில் இருந்தால் ஒருத்தர் கொடுக்குறது ஒருத்தர் தட்டி பறிச்சிருவார். இவர் வந்து தேவகுரு, அவர் அசுரகுரு. அதனால் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூரோடம், இவங்களோட எந்த விஷயமான ஈடுபாடு வச்சக்கூடாது, தொழில் உதவி வியாபாரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் சிறப்பு நட்சத்திரம் சொல்லும் போது செவ்வாய் நட்சத்திரம் சொல்கிறேன். குரு மங்கள யோகம் ஏற்படும் குரு செவ்வாயோடு சேர்ந்தால். அதனால் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களை நீங்கள் நல்லா பழகலாம். அவங்களோட இருந்து எல்லாமே செய்யலாம். அவங்களுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் எதிர்பாராத விஷயம் நடக்கும். உங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகும். வெற்றி மேலே வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்குண்டான ஒரு மன வாழ்க்கையை சொல்ல போகிறேன். மன வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சரிசமமாக தான் இருக்கும். ஓஹோன்னு இருக்காது, ஒன்றுமே இல்லாமல் இருக்காது, சரிசமமாகவே இருக்கும். அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிற வந்து இவங்க பெண்ணாக இருந்தால் கணவன் மனைவியாக போவாங்க, கணவன் கேட்க மாட்டார். அதே மாதிரி இவங்க ஆணாக இருந்தால் இவங்க சொல்கிறத மனைவி கேட்க மாட்டாங்க. அப்போது இதில் இதுதான் அவங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்கும். அதனால் வந்து இதுக்கு வந்து நான் சிறப்பு வழிபாடு சொல்ல போகிறேன் இல்லையா, அந்த தெய்வத்தை வணங்கினா இது சரியாயிடும். அதனால் இந்த புனர்பூசத்துக்கால வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு நடுத்தரமான வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே. அதனால் அவங்க வந்து பெருசாக எதுவும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க ரெண்டாவது அவங்க ரொம்ப மரியாதைக்கு உள்ளவங்க. யார் வீட்டுக்கும் கூப்பிட்டா தான் போவாங்க. இவங்க கூப்பிட்டா போக மாட்டாங்க. நல்லா பார்த்துங்க, புனர்பூச நட்சத்திரக்காரங்கள வெத்தலை வச்சு கூப்பிட்டா தான் போவாங்க, இல்லைனா போகவே மாட்டாங்க. கூப்பிடலாம், ஃபோனில் கூப்பிடணும், இல்லை நேரில் வந்து இப்போலாம் ஃபோனில் தான் கூப்பிட்றாங்க, அது கூட பரவாயில்ல, போயிடுவாங்க. கூப்பிடாமல் இருந்தாலோ நேரில் வந்து கூப்பிடலாம் கூட, கண்டிப்பாக அந்த ஒரு விழாவோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போகவே மாட்டாங்க. என்னோடய அனுபவம் உண்மை. அதனால் புனர்பூசத்துக்காரங்க இதுக்கெல்லாம் வந்து இருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். அந்த குணத்தை வந்து நீங்கள் சில விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி தான், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அப்போ தான் எல்லோரோட ஒத்து போனால் தான் கொஞ்சம் நல்லது நடக்கும். ஊரோட ஒத்து வாங்கி சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த சிறப்பு வழிபாடு பதிவில் இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போது நான் அந்த புனர்பூசத்துக்குண்டான அவங்களுக்கு என்ன வகையான உத்தியோகம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், எந்த வழியில் கிடைக்கும்ன்ட்டு பார்க்கும்போது, புனர்பூசத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு வந்து அதிதேவரார், குரு அதிபதி ஆகிறார். அப்போது அதிதேவதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் தான், அதிதின்னு சொல்லப்படுது, விருந்தாளி. அதுக்கு தான் சொன்ன உணவு சம்மந்தப்பட்டு சொன்னோம். அப்போ உணவுன்ற போது ஹோட்டல், ஹோட்டல் கண்டிப்பாக இந்த புனர்பூசத்துக்கு பிறந்தவங்க பெரும்பாலும் ஹோட்டல் வச்சுருப்பாங்க, வைக்கலாம் கூட வைங்க. ஹோட்டல் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உணவு தயாரிக்கிறதில் சிறப்பாக இருக்கும், உணவு வகை சிறப்பாக இருக்கும், குருவுக்கும் உரியது. இது இல்லாமல் ஸ்வீட் ஸ்டால் வைக்கலாம், பலகாரங்கள், இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ரெண்டாவது குருவுக்கு வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒத்து போகும். வட்டி கூடுறது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாமே வந்து புனர்பூசத்துக்கு வந்து உரிய செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரத்தில் அமையுது. அது இல்லாமல் குருவுக்கு வந்து அட்வைஸ்னு சொல்லலாம், கன்சல்டன்ட் பண்ணலாம் நீங்கள். அந்த உண்டான அதுக்குண்டான துறையும் வந்து உகந்தது. அதனால் இது மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மேன்மேலும் வருமானம் உங்களுக்கு அதிகரித்து கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிறப்பு வழிபாடு இப்போ சொல்ல போகிறேன். சிறப்பு வழிபாடு பார்க்கும்போது அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஈஸ்வரன் சொன்னேன், அதிதி ஈஸ்வரன் சொன்னேன், அதிதி ஈஸ்வரன் சொல்லிட்டு இப்போது அந்த உணவு இல்லையா, அந்த சாப்பாடு கொடுக்கறது, அப்போது அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அன்னம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னம்னு சொல்லும்போது அந்த அன்னத்தை வந்து நம்ம ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் கண்டிப்பாக சொல்கிறோம். ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடக்கும். அந்த அன்னாபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். யார் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். நீங்கள் உங்கள் நட்சத்திரக்காரங்க அதை முன்னந்து செய்யலாம். அது உங்கள் மூலமாக நடக்கிறது இன்னும் விசேஷம். அதில் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெகு வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மேன்மேலும் நன்மை நடக்கும். தானத்தில் சிறந்த அன்னதானம் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் கண்டு கழித்து வரலாம். நீங்கள் கூட இருந்து பணிபுரியலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அன்னாபிஷேகரை வணங்கி வரி வந்தால் உங்களுக்கு எல்லா செல்வம் சிறப்பும் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சூட்சமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் உங்களை பயன்படுத்திக்கணும். நீங்கள் வந்து உங்களை பயன்படுத்திக்கணும். எப்படி, நீங்கள் உட்காந்து யோசனை பண்ணுங்கள். நம்ம எந்தெந்த வகையில் மற்றவங்களை உதவும் அப்படின்ற யோசனை பண்ணி அதை பிளான் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பின்னால் ஒரு குருவாகப்பட்டவர் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். குருவாகப்பட்டவர் இருக்க வேண்டும். அவர் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை செம்மையாகும். அந்த அப்படி இருக்கும்போது ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தீர்களா, இதுதான் உங்களுடைய சூட்சமான விஷயத்தை இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன். அதன்படி நீங்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான வாராகியம்மனை வணங்கி அவருடைய மந்திரத்தை இப்போ சொல்கிறேன். ஓம் ஷியாம்லாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த வாராகி வாழ்வு உங்களுக்கு பருமனம் கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.